கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த வாரத்துல நம்மளுக்கு அநேக காரியங்களை அறிவித்திருந்தாங்க. அதே போல இன்னைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. எதுக்காகனா, நம்ம ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம ஜெபிக்கும் போது தேசங்கள் நிச்சயமா பாதுகாக்கப்படும். ஆமே பாருங்க, வளிமண்டலங்களுக்கு செல்லும் பாதையில் விபரீதங்கள் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி அந்த இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸ்பின்னிங் மில் விபரீதங்கள் ஏற்படும் சொல்லி அந்த இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹைதராபாத் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூழ்ந்து கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. சுரண்டை பகுதியில தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காயாமொழி பகுதியில விபரீதங்கள் அது எவ்விதத்துல இருக்கும்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. சாத்தான் மூலம் புண்ண காயல் பகுதியில சேதங்கள் உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பைக்ரா பகுதியில பாத்தீங்கன்னா சாலை விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தேனி பகுதியில விபரீதங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா சேதங்கள் எவ்விதத்திலும் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏழுமலை பகுதியில விபரீதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் பகுதியில கலவரம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பள்ளிவாசல் பகுதிகளில் பாத்தீங்கன்னா தர்க்கங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நெரிசலினால் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது, அநேக குழந்தைகள் அங்கு மாண்டு போகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இரும்புலியூர் பகுதியில விபரீதங்கள் என்று இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் என்று இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செங்கல்பட்டு பகுதியில விபரீதங்கள், ரஷ்யா பாத்தீங்கன்னா விமான விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. மத நல்லிணக்கம் மத்தியில பரபரப்பான செய்திகள், பேரிழப்புகள் உண்டு என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கோழிக்கூடு பகுதியில பாத்தீங்கன்னா கசிவின் நிமித்தம் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரல்ல, நீர்மூழ்கி கப்பல் மத்தியில எரிமலை, அதாவது எரிமலை வெடிக்கும் நாட்கள் வரும் என்று இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த எல்லன்னு சொல்லி இலங்கை கத்தர் முன்ன அறிவிக்கவில்லை. தலவாய்புரம் தாளவாடி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாகாலாந்து பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனில எரிமலை வெடிக்கும் நாட்கள் வரும் என்று இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியா பகுதியில பேரிழப்புகள் ஏற்படும் என்று இலங்கை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அவசர சிகிச்சை உண்டாகும், ஆனாலும் அதுல பலன் இல்லாமல் போகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இத்தாலி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமா தேசங்களும் பாதுகாக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே தேவனாகிய கர்த்தருடைய செட்டை நிழலுக்குள்ள வைத்து காவல் வைக்கிறவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, அதாவது இஸ்ரேல் ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம வருகிற புதன்கிழமை பாத்தீங்கன்னா அடுத்த பதிப்பு போடப்படும் சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதனால நீங்களும் தொடர்ந்து இந்த இணையதள ஊழியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்களுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருடைய இருதயமாக மாற்றப்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம். அதாவது மாம்சத்தோடு இது பேசுவதல்ல, முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தருடைய தேவ சத்தம் வெளிப்படுத்தப்படும். அவ்வளவுதான், முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தரே அதை பேசுவாருங்கிறத நீங்க அறிவீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம வளருகிறதற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம விழுந்து கிடக்கிறவங்கள தேவனாகிய கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறாங்க. கண்டிப்பா இதை கேட்கும் போதே தேவனாகிய கர்த்தருடைய இந்த சத்தியத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். நீங்க அதை பாக்குறவங்க கண்டிப்பா அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதே அது மாத்திரல்ல, இது முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. அதனால கண்டிப்பா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா அம்பார துணி. பாருங்க, வசன ஆதியாகம் 4:7 பாருங்க. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6:11-12 குறித்து தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறாங்க. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு வாக்கு பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மெய் காப்பாளராய் நான் உங்களோடு வருகிறேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆமே. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய இல்லைகளை அவருடைய செட்டை நில்லலுக்குல நம்ம தங்கி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு மெய் காப்பாளராய் இருக்கிறார். உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றினாலும் சரி, இல்ல நம்மளுக்கு விரோதமாக எத்தனை எதிராளிகளுடைய கூட்டங்கள் எழும்பினாலும் சரி, சத்ருடைய
வில்கள் அப்பமாக்கு சத்திர அம்புகள் நம்மளுக்கு முன்பாக நம்மளுக்கு நேராக ஆயத்தமாக்கப்பட்டாலும் சரி, தேவனாகிய கர்த்தருடைய அப்ப பட்டயம், தேவனாகிய கர்த்தருடைய அம்பார துணி பாத்தீங்கன்னா நம்மளை மூடி கொள்ளும். அவருடைய பட்டைகளை, அவருடைய செட்டைக்கு நிழலுக்களை வைத்து நம்மளை காவல் வைக்கிறவராய் இருக்கிறார். அம்பார துணி என்பது இரு வகைப்படும் பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அவருடைய செட்டை நிழலுக்களை நம்மளை மூடி இருக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா சத்ருவானவன் அப்பமாக்கு சத்ர சத்ருவானவன் நம்மளுக்கு விரோதமா எல்லம் பெறுகிற ஆயுதம் அவன் நம்மளுக்கு விரோதமா வில்ல நான் ஏற்றி கொண்டிருப்பா. எப்பனா இந்த இடத்துக்குள்ள போகலாம், எப்ப இந்த வீட்டுக்குள்ள, எப்போ இந்த இருதயத்துக்குள்ள நம்ம நுழையலாம், இது அவனுடைய திட்டம். எப்ப இவங்களை கவிழ்த்து போடலாம், எப்ப தேவையில்லாத காரியங்களுக்கு இவங்களை தள்ளலாம், எப்ப பாவத்துக்குள்ள விட வைக்கலாம், எப்ப இவங்க சரிந்து போவாங்க என்பதே இது சத்ருவானவனுடைய திட்டம். அவன் போடுற அம்பு, இந்த அம்பை மேற்கொள்ளணும்னா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வேணும். இந்த அம்பை மேல சத்ருடைய சகல அம்புகளையும் முறிக்கக்கூடிய வல்லமை வேத வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா எபேசியர் ஆறுல இருக்கு பாருங்க, சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய திராணி உள்ளவர்களாக நம்ம மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வேணும்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வேணும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள அவருடைய சுத்த வார்த்தைகள் கிரியை செய்யும் போது ஒரு இடத்துல போய் நம்மளுக்கு விரோதமா ஒரு ஊழியர்களாக இருக்கலாம், இல்ல ஒரு விசுவாசிகளாக இருக்கலாம், இல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் யாரா வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ஒரு பலன். அவருடைய வார்த்தையில நிலைநிற்கிற பிள்ளைகளுக்கு தேவ பலன் நம்மளோட கூட தங்கி இருக்கும். அவருடைய வார்த்தை அப்பமா கிறிஸ்துத்துல அந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம அணிந்து கொள்ளும் போது பாத்தீங்கன்னா சத்ருவானவனால நம்மளை மேற்கொள்ள முடியாது, அவனை நாம என்ன பண்ணலாம், மேற்கொண்டு விடலாம். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும். அது மாத்திரமல்ல பாருங்கன்னா அந்த அம்பார துணியை நம்ம தகர்த்து போடணும்னா, சத்ருடைய அம்பார துணியை தகர்த்து போடணும்னா தேவனாகிய கர்த்தருடைய இந்த எபேசியர் ஆறு பாத்தீங்கன்னா அப்பமா கிறிஸ்துத்துல அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில அதாவது எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இன்னைக்குள்ள ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு என்ன பண்றோம், வெக்கப்படுறோம். ஆனா தேவனுடைய கர்த்தர் எனக்கு முத முத அந்த ஊழியத்துக்குள்ள வர ஆரம்பித்த உடனே எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் இது. முதலாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த எபேசியர் ஆறனை அணிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் யார் உனக்கு முன்பாக, யாரெல்லாம் தேவனுடைய கர்த்தர் எனக்கு முன்பாக காண்பிக்கிறாரோ எல்லார் மேலே பாத்தீங்கன்னா தேவனுடைய கர்த்தருடைய சத்திய அந்த வார்த்தைகளை நம்ம அணிந்து கொள்ளும் போது தேவ பலன் உண்டாகும். சத்ருவை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நம்மளுக்குள்ள தேவனுடைய கர்த்தர் பகிரங்கமாக கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதாவது வாய அளவுல, உதட்ட அளவுல நம்ம பேசணும்னா அதுல பலன் இராது. உள்ளான ஆழத்துல இருந்து இந்த வார்த்தைகளை நம்ம அணிந்து கொள்ளும் போது அப்பமக்கு சுத்திரன் சத்ரு உங்ககிட்ட போரிடுவதற்கு பயப்படுவான் அப்பமக்கு சுத்திரன் அடி. அதனால தேவனுடைய கர்த்தர் உரைக்கிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைங்க தேவ பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை நம்ம அணிந்து கொள்ள என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படாதீங்க. அப்பமா கிறிஸ்துல நிறைய பேருக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கே, இது எப்படி நம்ம மச்சவங்க முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை அணிந்து கொள்ள முடியும் அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய கர்த்தர் நம்மளை அப்பமா கிறிஸ்துல நாம வெட்கத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். அந்த வார்த்தைகளை நம்ம அறிவிக்க முடியாதபடி உள்ள நம்ம மனுஷங்க பாப்பாங்களே, மனுஷங்களுடைய முகத்துக்காக நம்ம ஊழியம் பண்ணாம தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்காகவே நம்ம ஊழியம் பண்ணும் போது நிச்சயமா இதுல இதை நம்ம அணிந்து கொள்றதுக்கு நம்ம வெட்கப்படவே மாட்டோம். அப்பமா கிறிஸ்துவின் இன்னைக்கு தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கடுமையா சொல்லி கொடுக்கிற இந்த காரியம், அவருடைய வர சர்வாயுத வர்க்கங்களை நம்ம அணிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே தேவ பலன் நம்மளுக்குள்ள உண்டு. சத்ரு வெக்கி ஞானி குறுகி போவான். அப்பமாக்கு சூத்திரன் டாடி. அதனால இன்னைக்கு ரெண்டு விதமான அம்பார துணிகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய அம்பார துணி நம்ம கூட இருக்கும் போது இப்படிப்பட்ட எந்த சத்ருவானவன், அதை மனுஷ ரூபமா வருவான் இல்ல சத்ருவானவன் ஒவ்வொரு விதத்துல கொண்டு வருவான், ஒன்னு பலவீனத்தை கொடுப்பான், இப்படி பலவிதமான காரியத்தை நம்முடைய குடும்பத்துக்குள்ள விதைக்க இருப்பான். ஆனா அதெல்லாம் நம்ம உடைச்சு எழும்பணும்னா தேவனகே கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வேணும், தேவனகே கர்த்தருடைய சத்தியம் நம்மளுக்குள்ள வேணும், அவருடைய சுத்த சொற்கள் உட்கொள்ள ஆரம்பிக்கணும். அப்ப அவருடைய சுத்த சொற்களை நம்ம உட்கொள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா அவருடைய பலன் நம்மளோட தங்கி இருக்கும். சத்ருவான வெக்கி குறுகி போய் விடுவான். இவகிட்ட எவ்வளவுதான் போய் போராடினாலும்
கடைசியில என்ன ஆயிருது? தேவனுடைய குமாரத்தியா குமாரனா இருந்து இவர்களே ஜெயித்து விடுகிறார்கள், எனக்கு அங்க இடமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? துண்டக்கான துணியக்கான்னு சொல்லிட்டு அந்த எல்லையை விட்டு ஓடி போயிருவான். அதனால இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அணிந்து கொள்ளுங்க. அப்ப நிச்சயமா தேவ பலன் உங்களை மூடிக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிற காரியம் என்ன பாருங்க, திராணி இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்? அப்ப கிறிஸ்துத்ரடி தேவனுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு திராணி, இன்னைக்கு நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியல, நன்மை செய்ய முடியல. அதுதான் நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே தேவனுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, போதிக்க முடியல மற்றவங்களுக்கு. மற்றவங்களை தேவனுக்கு கர்த்தருக்குள்ள நடத்த முடியல. இன்னைக்கு எல்லாருமே நம்மளுக்கு நம்மளுடைய குடும்பம் நம்ம இப்ப இதையே நம்ம யோசித்துக் கொண்டிருக்கோம், நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எப்படி வளருவாங்க, இதுதான் நம்மளுடைய மோட்டிவா இருக்குது. இன்னைக்கு உலக பிரகாரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கால் பாகம் பேருடைய வாழ்க்கையில நம்ம போய் உச்ச உள்ள ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய போன் கால் வரும், வர்ற கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பத்தை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அப்பா கிறிஸ்துத்ர உனக்கு திராணி இருக்கும் போது நன்மை செய்யாமல் இராத. நம்ம உடனே பணத்தளவுல அப்ப அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா எனக்கு தேவனுக்கு கர்த்தர் கற்று கொடுத்தது என்ன தெரியுமா? நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னா ஒரு ஆத்மாவையாவது தேவனுக்கு கர்த்தருக்குள்ள வழிநடத்த ஆரம்பிக்கணும். அந்த ஆத்மா பாவத்துக்குள்ள விழுந்து விடாதபடி நம்ம அவங்கள காத்து கொள்ளணும். தேவனுடைய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய சத்தியத்தை போதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலையை முழுக்க முழுக்க நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்களை முடிஞ்சா வழி நடத்த ஆரம்பிங்க. என்னுடைய கர்த்தருடைய விருப்பம் அதுதான். அப்போ இந்த உலகத்துல அப்பா கிறிஸ்து நம்ம உயிருள்ள நாட்கள் வரையிலும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கிறதுக்கு நம்ம மறக்கவே கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு காலங்கள் திராணி தேவனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த திராணி இருக்கிற வரைக்கும் அவருடைய சத்தியத்தை நம்ம போதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படணும். இன்னைக்கு உடனே நம்ம சொல்லுவோம், எனக்கு போதிக்க தெரியாது. அப்பா இன்னைக்கு நிறைய பேர் அதுல நானும் ஒருத்தி தான். ஆனாலும் அப்பா அம்மா கிறிஸ்துத்ர நடிகை கர்த்தர் கற்று கொடுப்பார். அவர் உங்களுடைய வாயாக இருந்து பேசுவார். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விழுந்து கடக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கர்த்தர் கூறுகிற காரியம் வாலிபர்களை தேவனுடைய கர்த்தருக்குள்ள ஆயத்தமாக்குங்கள் என்று விண்ணப்பிக்கிறார். வீட்டு அருகாமையில உங்களுடைய உறவுகளுக்கு யாரா இருந்தாலும் சரி, வாலிபர்களை தேவனுடைய கர்த்தருக்காக எழுப்பும்படியாக நீங்க செவிக்க ஆரம்பிங்க என்று தேவனுடைய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஹடி. அது மாத்திரம் அல்ல பாருங்க, அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஹடி. பாவம் வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது தாய் தகப்பன்கள் செய்த பாவம் பிள்ளைங்க மேல கண்டிப்பா இருக்கும். அப்பமாக்கு ஸ்தோத்திரம், அது பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சுட்டி காண்பித்த காரியம் அதுதான் தேவனுடைய கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு அப்பமாக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை விளக்கி கொடுக்க போகிறார். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு பொருளாசை இருக்கலாம், ஒரு இச்சைக்குள்ள விழுந்து கிடக்கலாம், இல்ல உபச்சாரத்துக்குள்ள விழுந்து கிடக்கலாம். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் இல்ல, ஒரு நோய் நொடிக்குள்ள விழுந்து கிடக்கலாம். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டேடி இல்ல, தொடர்ந்து மாந்திரிகத்துக்குள்ளே இருக்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்படி பல விதமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா வெளியில பார்த்தா நல்லா சிரிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளுக்குள்ள போய் பார்க்கும் போது தெரியும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது, நிறைய காரியங்கள் இருக்கும். அப்பா மக்கு சுத்திரி, அப்ப அந்த காரியங்கள்ல நம்முடைய சந்ததியை தொடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்பொழுதே இந்த தேவனுடைய கர்த்தர் உழைக்கிற காரியம் இன்றைக்கே நீங்க ஒப்புக்கொடுக்க ஆரம்பிங்க. என்னுடைய சந்ததி சந்ததியாக என்ன பண்ணக்கூடிய என் தலைமுறையோட இத்தோடு இந்த கிரியைகள் எல்லாம் நீங்க முறிச்சு போடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிங்க. அதாவது இத்தோடு நீங்க இந்த கிரியைகள் எல்லாம் நீங்க எனக்கு என் குடும்பத்துல முறிச்சு போடும் போது என் பிள்ளைகளை இதை தொடாத அப்படி நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி முதல்ல அது கேட்க ஆரம்பிங்க. அது மாத்திரம் இல்ல, கூடிய முட்டுக்கு அந்த பாவத்துக்குள்ள நீங்க விழாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய அம்பார துணிக்குள்ள தேவனுடைய கர்த்தருடைய செட்டைக்குள்ள நீங்க மூடிக்கொள்ளப்பட்டவர்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட பாவத்துக்களை நம்ம விழாதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ளப்படுவோம். பாத்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, இதுதான் இல்ல நம்முடைய சந்ததியில வர்ற நம்ம பெற்றோர்கள் செய்த பாவ பிள்ளைங்களை பின்தொடரும், இத மாத்திரம்தான் நம்ம பாவம்னு சொல்லி யோசித்தோம். ஆனா இன்னொரு காரியம் பாருங்க, அப்பமா கிறிஸ்தவத்திர நடி தேவனகே கர்த்தர் கொடுத்த நன்மை, அதான் தேவனகே கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்குள்ள கிருபைகளை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கிருபைகளை என்ன பண்றது இல்ல, நம்மளால செயல்படுத்த முடியல. நம்ம தேவனுடைய கர்த்தருடைய சத்தியத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, அறிவிக்க முடியல. நம்ம என்ன பண்றோம், அடைத்து வைத்திருக்கிறோம். எல்லாமே நம்மளுக்குள்ளே புதைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு தாளந்துள்ள மனிதனை பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை வந்து எதையுமே யூஸ் பண்ணாம அப்படியே புதைச்சு வச்சிருப்பான். இன்னைக்கு நாமளும் அதுக்கு ஈடாதான் இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய பாவத்துக்குள்ள
நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த பாவத்துல இருந்து தேவனுடைய கர்த்தனைக்கு நம்மளுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்காங்க, அட்லீஸ்ட் அதுல ஒரு சாட்சியாவது நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பீங்களா? ஆராய்ந்து பாருங்க. நம்ம எல்லா விதத்திலுமே நம்ம ஆலயத்துக்கு போறோம், காணிக்க கொடுக்கற எல்லாத்துலயும் நம்ம பெஸ்டா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுதான் நம்மளுக்கு திராணி இருக்கும் போதே தேவனுடைய கர்த்தருடைய சத்தியத்தை என்ன பண்ணணும், போதிக்கணும், அறிவிக்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்களுக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடந்த தேவனுக்கு கர்த்த செய்த நன்மையை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். நம்மளால போதிக்க நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தேவனுக்கு கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நன்மையை செஞ்சிருப்பாங்க. அப்ப அம்மா கிறிஸ்தவ நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு முக்கால் பக்கத்துல பலவீனத்துல இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல தேவனுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யாம இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிற்பதே தேவனுடைய கர்த்தருடைய சித்த கிருபைதான். அதையும் நீங்க தேவனுடைய கர்த்தருக்கு என்ன பண்ணணும், அப்ப கர்த்தருடைய நாமத்தால மற்றவங்களுக்கு உங்களுடைய சாட்சி நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய கர்த்தர் கொடுத்த அவருடைய வார்த்தைகளை நம்ம திராணி இருக்கும் போது சொல்லாம இருக்கிறதுனாலயே அதுவும் மிகப்பெரிய பாவத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறதுக்கு சமம். ஆனா புறமதஸ்தர பாத்தீங்கன்னா அவங்களும் இதே போல ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நீங்க நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அத்தோட இல்லாம நாம சரி செய்யப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய குடும்பம் நம்மள சரி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அப்பமா கிறிஸ்துவ ஒளிப்படத்துல இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மாராவின் கசப்பான பாதை உங்களுடைய வாழ்க்கையில மதுரமாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்பமா கிறிஸ்துவ அவருடைய அணிகலன்களை நீங்க அணிந்து கொள்ள போகிறீங்க என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறேன் என்று வாக்குரைக்கிறார். அதான் முதலாவதே சொல்லும் போது மேய்க்காப்பாளராய் இருக்கேன் சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் எப்படி பண்ணுவார், அவருடைய இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை புதைத்து போடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிங்க. ஒன்னு, ரெண்டாவது தேவனுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சாட்சியா அறிவிக்க ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, வேத வார்த்தைகளை மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிங்க. அப்பமாக்கு சத்திர அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமையும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கண்டிப்பா. அதை நம்ம செய்ய தவறினோம்னா அந்த பாவமும் பிள்ளைகளை பின்தொடராதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரம்ல, நித்திய பல்லவரத்துக்கு போகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பாவம் நம்மளை பின்தொடர்ந்துட்டேதான் வரும். அதாவது உலகத்துக்குள்ள கால் வச்சாலே நல்ல ஆலயத்துக்கு பேர் போ, நல்ல வர்ஷிப்ல நிறைஞ்சு நல்லா அவருக்குள்ளே இருந்து வந்த மாதிரி இருக்கும். வெளியே வந்தோடனே என்ன ஆயிரும், திரும்பவும் நம்ம அந்த பழைய பாவத்துக்குள்ள என்ன பண்ணுகிறோம், விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனா அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வேணும். அப்ப நமக்கு சுத்திரண்டடி மேற்கொள்ள அவருடைய பலன் உங்களோடு வேணும். நம்மளோடு அப்படி இருக்கு, அவருடைய பலன் நம்ம கூட இருக்கும் போது அவர் நம்மளுக்கு கற்று கொடுத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளை தொடக்கூடாது, இத்தோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிங்க.
அப்படி உங்க அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நடி. உங்களுக்குள்ள நீங்க உபவாசம் போடுவீங்களா இல்ல அப்ப தேவனோடு போராடி ஜெபிப்பு? யாக்கோபு எப்படி போராடி ஜெபிச்சானோ அப்பொழுது ஜெயம் பெற்றது போல அப்படி நீங்க போராடி பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற ஒரு காரியம், எந்த விதத்திலேயாவது நீங்க தேவனாகிய கர்த்தர் இடத்துல போராடி பெற்று கொண்டாது, உபவாசத்தோடாவது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தேவனாகிய கர்த்தர் இடத்துல இந்த நாள்ல கேட்க ஆரம்பிங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் முதல்ல உங்களுக்கு வாக்கு பண்ண ஒரு காரியம், மெய் காப்பாளராய் நான் உங்களோடு வருவேன். கண்டிப்பா அவர் வாக்கு பண்ணிட்டா நிச்சயமா செய்வாங்க. அதாவது இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படிந்து நம்மளுக்குள்ள அந்த உணர்ந்து நம்ம தேவ சமூகத்துல நிற்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ பாவத்துக்குள்ளேயே நம்ம தள்ளப்பட்டு இருந்தோம்னா மரணத்துக்குள்ள போய் முடிந்து விடும். அதனால பாவத்தை அப்பமக்கு சுத்திர பாவத்துக்குள்ள விழாதபடி கூடிய மட்டுக்கும் பாவத்துக்குள்ள இருந்து விலக்கி உங்களை நம்மள காத்து கொள்ளும் போது நம்ம பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, அதுல இருந்து அவங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. இதுதான் அப்பமக்கு சுத்திர டேடி. தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நடக்கப்படும் அவருடைய வார்த்தைகளை பிடித்து நம்ம நடக்கும் போது அவர் நம்மளுக்கு மெய்க்காப்பாளராகவும் அவர் நம்மளுக்கு அம்பார துணியாகவும், அது மாத்திரம் இல்ல அவர் இந்த உலகத்துக்குள்ள எப்படிப்பட்ட சத்ருவானவன் மகன மண்டலத்துல போராடினாலும் சரி, இந்த பூலோகத்துல போராடினாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் உங்களோட முன்னாடி நின்று போராடினாலும் சரி, தேவனகைய கர்த்தருடைய அப்பமக்கு சுத்திர நடி பட்டயம் உங்களோடு இருக்கும் போது நிச்சயமா தேவனகைய கர்த்தர் நம்மளை அரவணைத்துக் கொள்ளுவார். எந்த சேதமும் நம்முடைய வாழ்க்கையில இராது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எபேசியர் 6 முழுக்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எந்திரிக்கும் போதே தேவனோடு அறிக்கையிட ஆரம்பித்து விடுங்க. அப்பமக்கு சுத்திர நடி அத முழுமைய வாயளவுல எப்பவுமே உதட்டளவுல நம்ம எதை கேட்டாலும் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளவே இயலாது. உள்ளான அட்டி ஆழத்துல இருந்து நீங்க தேவனகைய கர்த்தருடைய எந்த கேட்கிறீர்களோ, என்ன காரியங்களை குறித்து தேவனுக்கு கர்த்தரிடத்துல பேசுகிறீங்களோ அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். நிறைய பேர் இன்னைக்கு அறிக்கையிடுவாங்க, நான் நிறைய ஜெபிக்கிறேன் சிஸ்டர், ஆனா என்னால இன்னும் நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள சாபத்துக்குள்ளதான் இருக்கேன், என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள இருக்கேன் இப்படி சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? வாய் அளவுலயும் உதட்ட அளவுலயும் இருந்திருக்கும். அப்பமக்கு சுத்திர தேவனுக்கு கர்த்தத்துல கேட்க ஆரம்பிங்க, எசப்பா என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க, என்னுடைய பாவங்களை கழுவி உடைய ரத்தத்தினால என்னை கழுவி மீட்டுடுங்கன்னு சொல்லி கேட்டு அவருடைய பிள்ளைகளை நம்ம மாற்றப்படும் போது உள்ளான ஆழத்துல இருந்து தேவ சமூகத்துல உங்களை வருந்து கேட்கும் போது நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது தேவனகே கர்த்தர் அவர் உங்களை அப்ப உங்களுடைய செட்டைக்குள்ள நிழலுக்குள்ள மூடி உங்களை அரவணைத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க கரத்துக்குள்ள தேவனகைய கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா மாதேசன். தேவனகைய கர்த்தர் உரைக்கிறார், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், மகனை கலங்காதே என்று தேவனகைய கர்த்தர் கூறுகிறார். 45 என்று தேவனகைய கர்த்தர் கூறுகிறார். அந்த மகனை குறித்து பெண் குழந்தைகள் உண்டு என்று சொல்லுகிறேன். அப்பா அம்மாக்கு சொல்ற அந்த பெண் குழந்தைகளை அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய என்கிட்ட திராணி இல்லையே அப்படின்னு சொல்லி உன்னுடைய அங்கலாய்ப்பை தேவனகைய கர்த்தர் பார்த்தேன், நான் உன்னை திராணி உள்ளவனாக மாற்றுகிறேன் என்று வாக்குரைக்கிறார். மகளை பயப்படாதே, அடிக்கடி வாழ்க்கையில பயம் ஒரு இருளின் ஆவி உன்னை மூடி இருக்கிறத தேவனகைய கர்த்தர் காண்கிறார். இப்பொழுது என் தேவனகைய கர்த்தர் கூறுகிறார், அந்த இருளின் ஆவி இப்பொழுது நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அகற்றி போடுகிறேன் என்று வாக்குரைக்கிறார். எங்குமே செல்ல முடியவில்லை என்றால் கண்ணீரோடு தேவ சமூகத்துல நிற்கிறதை தேவனகைய கர்த்தர் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உன்னுடைய கர்ப்பத்தின் கனியின் தேவனகைய கர்த்தர் அப்பமாக்கு ஸ்தோத்திரம் திறக்கிறீர். மக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க நாமத்தினால திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்மையை பெற்றுக் கொள்வாய் என்று தேவனகைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறேன். கூறுகிறார் அப்பமாக்கு சுத்திர ஒரு கிராமத்துல இருக்கிற மகன் என்று சொல்லுகிறீர். மக்கு ஸ்தோத்ரம். என்னுடைய வாழ்க்கையில அப்பமாக்கு சுத்திர நடி எவ்வளவுதான் மேற்கொண்டாலும் என்னால மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு ஆடுகளை பார்த்து தேவனகைய கர்த்தர் கூறுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. அப்பா அம்மா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்காக நான் யாவற்றை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறேன். மக்கள் ஸ்தோத்திரம் டாடி. எப்படி ஒரு முந்திரி தோட்டத்தை போல நான் உன்னை செழிப்பாக மாற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். தேங்க்யூ எஸ் அப்பா.
தேவனே கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவத்தினுடைய கால்கள் அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள், அப்பா அம்மா என் தேவனே கர்த்தர் உரைக்கிறார். இன்றோடு என் தேவனே கர்த்தரின் நாமத்தை கொண்டு உனக்கு விலகுகிறது என்று தேவனே கர்த்தர் உரைக்கிறேன். தேங்க்யூ சபா. அப்பா உங்க கரத்துக்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல சபா அடியா பிரயோஜன மணல் கர்த்தாவே, அப்பா எங்களை உம்முடைய அம்பார துணிக்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய செட்டைக்களை மறைத்து எங்க எல்லாரையும் செட்டைக்களை நல்லதா இருந்து நீ காவல் வைப்பீராக. கரத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. அது மாத்திரம் அல்ல அப்பா, இது கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதபடி தொடர்ந்து இந்த தேச காரியங்களுக்காக செபிக்க ஆரம்பிங்க. அது மாத்திரம் அல்ல, இயேசுல ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களே உங்களுடைய குடும்பங்களையும் தேவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.